ரம்ஜான் கொண்டாட்டம் சீனாவின் எல்லைப்புற அத்துமீறல் பிரதமர் மோடியின் ஆலோசனை மோடி அரசின் ஓராண்டு ஆட்சி நிறைவு விமான சேவை தொடக்கம் தீவிரவாதிகளின் சதி முறியடிப்பு வெட்டுக்களிகளின் படையெடுப்பு நீதிமன்றங்களின் தீர்ப்பு இயற்கையின் கொடை என எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன அவற்றின் தொகுப்புகளோடு இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை பார்ப்போம் இந்த முறையாவது நூற்று நாற்பத்தி நான்கு விலக்கிக் கொள்ளப்படுமா என்ற எதிர்பார்ப்பு பலரது மனதில் உள்ளது ஆனால் கொரோனாவின் தாக்கம் இன்னும் குறையவில்லை என்பதால் ஞாயிற்றுக்கிழமையோடு ஊரடங்கு முடிவதற்கு சாத்தியம் உள்ளதா என்பதை மத்திய அரசு தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிரதமர் மோடி மற்றும் பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் கொரோனா பாதிப்பால் நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது முதல் கட்ட ஊரடங்கு முடிந்து தற்போது நான்காவது கட்ட ஊரடங்கு முப்பத்தி ஓராம் தேதி நிறைவடைகிறது நாட்டில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்தை தாண்டிவிட்டது மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் நோய் பரவல் இன்னும் சரிவு நிலைக்கு செல்லவில்லை இந்த மாநிலங்களில் நோய் தாக்கம் உள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் நான்காம் கட்ட ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித் ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார் சென்னை தில்லி மும்பை கொல்கத்தா பெங்களூரு அகமதாபாத் புனே தானே ஜெய்ப்பூர் சூரத் இந்தூர் ஆகிய பதினோரு நகரங்களில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நகரங்களில் கட்டுப்பாடுகளை தொடர்வது குறித்தும் உள்துறை அமைச்சர் தமது ஆலோசனையின்போது சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் கேட்டறிந்ததாக தெரிகிறது மேலும் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது அவர் கேட்டறிந்தார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைப்பதில் எழுந்துள்ள பல்வேறு சூழல்கள் குறித்தும் இந்த ஆலோசனையில் இடம்பெற்றது இதைத் தொடர்ந்து அவர் பிரதமரையும் சந்தித்து பேசினார் அப்போது ஊரடங்கை மேலும் இரண்டு வாரம் நீட்டிக்க சில மாநில அரசுகள் விருப்பம் தெரிவித்தது பற்றி பிரதமரிடம் எடுத்துக் கூறியதாக தெரிகிறது அதன் அடிப்படையில் மத்திய அரசு தனது முடிவை அறிவிக்கும் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு பன்னாட்டு தலைவர்களை தற்போது நேரில் சந்திக்க முடியாது என்பதால் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மற்றும் காணொலி காட்சி வழியாக சர்வதேச தலைவர்களை தொடர்பு கொண்டு நல்லுறவை பேணி வருகிறார் அதன்படி ஆஸ்திரிய நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வாண்டர் பெல்லனுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அண்மையில் அம்பன் புயலால் இந்தியாவில் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஆஸ்திரிய அதிபர் தமது வருத்தத்தை தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்தி தெரிவிக்கிறது மேலும் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் சுகாதார நிலைமையை சமாளிக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை இரு தலைவர்களும் பரிமாறிக்கொண்டதாக அந்த செய்தி மேலும் தெரிவிக்கிறது கத்தார் நாட்டின் மன்னர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் தானியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனாவுக்கு பிந்தைய இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் மேலும் கத்தார் மன்னருக்கு ரமலான் வாழ்த்துக்களையும் அப்போது பிரதமர் தெரிவித்தார் கத்தார் வளர்ச்சிக்கு இந்தியர்கள் அளித்து வரும் பங்களிப்புக்கு அந்நாட்டு மன்னர் பாராட்டு தெரிவித்தார் இதேபோல் எகிப்து அதிபர் அப்தெல் ஃபட்டா அல் சிசியுடனும் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகையில் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தாம் எகிப்து வர திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் கொரோனா தொற்று காரணமாக தமது பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையாடலின் போது எகிப்து அதிபரிடம் குறிப்பிட்டார் சீண்டி பார்ப்பது சீனாவின் வேலை மத்தியஸ்தம் செய்கிறோம் என்று கூறுவது அமெரிக்காவின் வாடிக்கை இப்படி இரு நாடுகளும் இந்தியாவோடு தொடர்பு கொள்ளும் வகையில் லடாக்கில் எல்லை பிரச்சினை காரணமாகிவிட்டது காஷ்மீரின் லடாக் பகுதியில் சீனா துருப்புக்களை குவித்து வருவதால் இந்தியாவும் தற்காப்புக்காக படைகளை குவித்துள்ளது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான லடாக் எல்லை பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என்றும் இரு நாடுகளும் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் சமரசம் செய்து வைக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் இந்நிலையில் தற்போது நடந்து வரும் எல்லை பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அளித்த வாய்ப்பிற்கு சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஜாவோ லிஜியன் பதிலளித்துள்ளார் அதில் ராணுவ நிலைப்பாட்டை தீர்க்க மூன்றாம் தரப்பு தலையீட்டை இரு நாடுகளும் விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் பரஸ்பரம் இரு நாடுகளுமே பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கொள்ளும் இதில் அமெரிக்காவின் உதவி எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் இந்தியாவும் இதே பதிலை கூறியதால் அமெரிக்காவின் மத்தியஸ்த முயற்சி எடுபடாமல் போய்விட்டது மத்தியில் இரண்டாவது முறையாக பிஜேபி ஆட்சியை பிடித்து ஓராண்டு முடிந்துவிட்டது இரண்டாம் ஆண்டு தொடங்குவதால் அதை நாடெங்கும் கொண்டாட பிஜேபி முடிவு செய்துள்ளது அதாவது மாவட்டந்தோறும் மெய்நிகர் பேரணிகளை நடத்த பிஜேபி முடிவு செய்துள்ளது ஓராண்டில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்துள்ள சாதனைகளை விளக்கும் வகையில் இந்த மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட உள்ளன இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் கடிதத்தை சுமார் பத்து கோடி குடும்பங்களுக்கு பிஜேபி சார்பில் அனுப்பவும் திட்டமிடப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளால் ஏற்பட்டுள்ள பயன்கள் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் ஏற்படவுள்ள நன்மைகள் ஆகியவை குறித்து இந்த கடிதம் மூலம் எடுத்துரைக்கப்பட இருப்பதாக பிஜேபி தேசிய பொதுச்செயலாளர் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் முகநூல் பக்கத்தில் நேரலையின் மூலம் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உரையாற்ற இருப்பதாகவும் யாதவ் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கடிதத்தை ஒவ்வொரு வாக்கு மையம் வாரியாக இரண்டு தொண்டர்கள் பொதுமக்களிடம் விநியோகிப்பார்கள் என்றும் பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றால் பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் தனிமனித விலகலை கடைபிடித்து கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி இந்த மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தலைவர்களின் பிறந்த நாட்களில் அவர்களை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்துவது குடிமக்களின் கடமை அந்த வகையில் இந்த வாரம் சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கர் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் பக்க செய்தியில் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் சிறந்த அரசியல் சிந்தனையாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் வலிமையான இந்தியாவை உருவாக்க வீர சாவர்கரின் வாழ்க்கை மற்றும் கொள்கைகளை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் வீர சாவர்கரின் பிறந்த நாளில் அவரது துணிவிற்கு தலை வணங்குவதாகவும் வீர சாவர்க்கரின் துணிச்சல் சுதந்திர போராட்டத்தில் பலரையும் இணைக்க அவர் அளித்த ஊக்கம் சமூக சீர்திருத்தத்தை வலியுறுத்திய பண்பு ஆகியவற்றை நாம் இந்த நாளில் நினைவு கூறுவோம் என்றும் கூறியுள்ளார் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில் சுதந்திர போராட்ட வீரர் வீர சாவர்கர் மிகச்சிறந்த எழுத்தாளர் மட்டுமின்றி சிறந்த தேசபக்தர் என்று குறிப்பிட்டுள்ளார் சமூக சீர்திருத்தத்திற்கு வழிவகுத்தவர் வீரசாவர்கர் என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் மரபு சார்ந்த வகையிலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழல் கெடாமல் இருக்கும் அந்த வகையில் மின்சார உற்பத்தியில் நிலக்கரி அணுசக்தியை பயன்படுத்துவதை தவிர்த்து சூரிய சக்தியை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நகரம் முழுமையான சூரிய மின்சக்தி நகரமாக மாற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் மின்துறை அமைச்சகம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகங்களின் பணிகளை ஆய்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது வேளாண் துறைக்கு உதவும் சூரிய மின்சக்தி குளிர்பதன கிடங்குகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த அணுகுமுறை ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தினார் இந்த கூட்டத்தில் மின்துறையை பாதிக்கும் பிரச்சினைகளை குறைப்பது மாற்றியமைக்கப்பட்ட கட்டணக் கொள்கை மின்சார மசோதா இரண்டாயிரத்தி இருபது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன மின்துறையின் நிதி நீட்டிப்பு திறனை மேம்படுத்துவது செயல்திறனை அதிகரிப்பது வாடிக்கையாளர் திருப்தியை அதிகரிப்பதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தினார் மின் விநியோக பிரிவில் உள்ள பிரச்சனைகளையும் பிரதமர் அப்போது சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு மாநிலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த அந்தந்த மாநிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மின்துறை அமைச்சகம் தீர்வு காண வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது கேட்டுக்கொண்டார் எப்படியாவது தாக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகள் புல்வாமா தாக்குதல் போன்றதொரு திட்டத்தை அரங்கேற்ற மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் வியாழக்கிழமை அதிகாலை வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது வேகமாக வந்த காரை துப்பாக்கிச்சூடு நடத்தி மடக்கி பிடித்தனர் ஆனால் கார் ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார் இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட காரில் இருபது கிலோ வெடிப்பொருட்கள் இருப்பது தெரியவந்தது மற்றொரு புல்வாமா தாக்குதலை போன்று மிகப்பெரிய தாக்குதல் நடத்த இந்த வெடிப்பொருட்களை தீவிரவாதிகள் கடத்தி இருக்கலாம் என ராணுவத்தினர் சந்தேகம் தெரிவித்தனர் இதையடுத்து மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் காருடன் அழிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த ஜம்மு காஷ்மீர் காவல்துறை ஐஜி விஜயகுமார் புல்வாமா தாக்குதலை போன்று மற்றொரு தாக்குதலை நடத்த தீவிரவாதிகள் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டதாக கூறினார் ஊரடங்கு உத்தரவால் என்ன பயன் என்று எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் வளர்ந்த நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் சரியான நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் தான் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா விவகாரத்தில் மற்ற வளர்ந்த நாடுகள் முடிவை எடுப்பதற்கு பல நாட்களை வீணடித்து விட்டதாக கூறினார் சில நாடுகளில் நிலைமை கையை விட்டு மீறிய பிறகு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்பட்டதால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறிய அவர் இந்தியாவில் சரியான நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் நோய் இரட்டிப்பாகும் விகிதம் பதிமூன்று நாட்களாக உள்ளது என்றார் இதற்கு ஊரடங்கும் வழிகாட்டு நெறிமுறைகளும் தான் காரணம் என்றும் அவர் கூறினார் அரசியலில் காரசார அறிக்கைகளும் விமர்சனங்களும் ஜனநாயகத்தில் ஏற்புடையதுதான் அந்த வகையில் அரசியல் சார்ந்த கருத்துக்களுக்கு பதிலும் விமர்சனமும் எப்போதும் இருக்கும் இப்படித்தான் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுலின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பதிலடி கொடுத்துள்ளார் ஊரடங்கு விட்டதாக ராகுல் காந்தி கூறிய கருத்துக்களை மறுத்துள்ள அவர் ஊரடங்கு அமலாக்கப்பட்ட போது பாதிப்பு எண்ணிக்கை மூன்று நாட்களில் இரட்டிப்பானதாகவும் தற்போது பதிமூன்று நாட்கள் ஆகிறது என்றும் விளக்கம் அளித்துள்ளார் ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறிய காங்கிரஸ் கட்சி தற்போது ஊரடங்கை தளர்த்தும் போது எதிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் ஒட்டுமொத்த உலகமே இந்தியாவை பாராட்டினாலும் காங்கிரஸ் இதிலும் அரசியல் விளையாட்டு மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம் கர்நாடக மாநிலங்களில் ஏழைகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய பிரகாஷ் ஜவ்டேகர் காங்கிரஸ் ஆளும் எந்த மாநிலத்தில் இதுபோன்று நடந்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊரடங்கால் முடங்கி கிடந்த விமானங்கள் இந்த வாரம் மீண்டும் இயங்கத் தொடங்கிவிட்டன ஆனால் விமானப் பயணத்திற்கு ஊரடங்கு விதிகள் சார்ந்த சில நெறிமுறைகள் கண்டிப்பாக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிக ஆர்வம் காட்டவில்லை கொரோனா வைரஸ் நோய் பரவலை தடுப்பதற்காக கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தழுவிய ஊரடங்கை மத்திய அரசு அமல்படுத்தியது இதையடுத்து விமான சேவை படிப்படியாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் நாடு முழுவதும் திங்கட்கிழமை உள்நாட்டு விமான சேவை தொடங்கியது டெல்லி விமான நிலையத்திலிருந்து ஏராளமானோர் வெளியூர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர் சென்னை மதுரை கோவை திருச்சி மும்பை தில்லி உட்பட நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் முதல் நாள் ஆயிரத்தி இருநூறு விமானங்களை இயக்க மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அனுமதி அளித்தது ஆனால் போதிய பயணிகளின்மை மற்றும் சில மாநிலங்களின் எதிர்ப்பு போதிய முன்னேற்பாடுகள் செய்ய தவறியது போன்ற பிரச்சனைகளால் ஆறுநூறு விமானங்களே இயக்கப்பட்டன இதனிடையே தமிழகத்திற்கு விமானத்தில் வருவோர் கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது வீட்டில் தனிமையில் இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே விமான நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களிலிருந்து பயணிகளை அழைத்துச் செல்வதற்காக டாக்ஸி மற்றும் ஆட்டோ பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தொழில் நிமித்தம் மாநிலம் விட்டு மாநிலம் கடந்து மொழி தெரியாதவர்களுடன் இணைந்து செயல்பட்டு பணி செய்தவர்கள் இந்த கொரோனா காலத்தில் சொந்த ஊர் திரும்ப பல சிரமங்களை சந்தித்து வந்த நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அதாவது ஊரடங்கு நீட்டிப்பால் சொந்த மாநிலங்களுக்கு திரும்பி வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பயண செலவை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளே ஏற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தொழிலாளர்களின் தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பாக கடந்த செவ்வாயன்று உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்ப துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு குடிநீர் உணவு தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பயண கட்டணத்தை அந்தந்த மாநில அரசுகளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மீன்கள் சேர்ந்து கப்பலை கவிழ்த்துவிடும் என்பார்கள் அதுபோலத்தான் பெருங்கூட்டமாய் படையெடுக்கும் வெட்டுக்கிளிகள் பெரும் நிலப்பரப்பில் பயிர்களை அழித்து உணவு பஞ்சத்தை ஏற்படுத்திவிடும் அத்தகைய வெட்டுக்கிளிகள் இந்தியாவுக்கு வந்திருப்பதால் ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாநில விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் எகிப்து வழியாக இந்தியாவில் வடமேற்கு எல்லைப் பகுதியில் நுழைந்துள்ளன இவை முதலில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நுழைந்து பிறகு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்திற்கும் பரவி உள்ளது இந்த வெட்டுக்கிளிகள் கோதுமை துவரை ராகி நெல் உள்ளிட்ட பயிர்களை கதிர்முற்றிய நிலையில் சேதப்படுத்தி வீணடிக்கின்றன கூட்டம் கூட்டமாக வந்துள்ள வெட்டுக்கிளிகள் வீடுகளிலும் மொட்டை மாடுகளிலும் மொத்தமாக ஒட்டி கொண்டிருக்கின்றன வாகனங்களில் செல்லும் போது சாலைகளில் கூட்டமாக தாக்குவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் உணவு பயிர்கள் அழிந்துவிடும் என்பதால் தண்ணீரை பீச்சு அடித்தும் பட்டாசுகளை வெடித்தும் மருதுகளை தெளித்தும் வெட்டுக்கிளிகளை விரட்ட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன அதே நேரத்தில் தமிழகத்தில் இந்த வெட்டுக்கிளிகள் நுழைய வாய்ப்பில்லை என்றும் இதனால் தமிழக விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை என்றும் வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தட்டினால் ஓசை ால் இரண்டு கைகளையும் தட்டினால்தான் ஓசை வரும் அந்த வகையில் கொரோனாவை ஒழிக்க அரசு மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதாது மக்களும் ஒத்துழைத்தால் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் கொரோனா தொற்றை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பான முறையில் கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறிய அவர் தொழிற்சாலைகளில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதுடன் காலை மாலை என இரு இருவேளையிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார் கொரோனா தொற்றால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார் குடிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்கள் மூலமாக கண்டறியப்பட்ட நோய் தொற்றும் படிப்படியாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் உரிய வகையில் சிகிச்சை அளிக்கப்படுவதால் இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டதாகவும் அரசு சொல்லும் வழிமுறைகளை பொதுமக்கள் முழுவதுமாக கடைபிடித்தால் மட்டுமே கொரோனா பரவலை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையே தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவர்களின் கருத்துக்களை அறிவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பத்தொன்பது பேர் அடங்கிய மருத்துவ நிபுணர்களுடன் இந்த வாரம் ஆலோசனை நடத்தினார் ஈகை திருநாளாம் ரமலான் பண்டிகை தமிழகம் உட்பட நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது கொரோனா தொற்று பரவலை தடுக்க கடைபிடிக்கப்பட்டு வரும் ஊரடங்கு காரணமாக வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டிருப்பதால் ரமலான் பண்டிகை தொழுகையை மசூதிகளில் நடத்த இயலவில்லை இதனால் இஸ்லாமியர்கள் தத்தமது வீடுகளிலேயே திங்களன்று தொழுகை நடத்தினர் வழக்கமாக பொது இடங்களில் நடைபெறும் தொழுகைகளில் நண்பர்கள் உற்றார் உறவினர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் மக்கள் தற்போதைய கொரோனா அச்சுறுத்தலால் நேரில் கைகுலுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியாத நிலையில் தொலைபேசி வாயிலாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா வாசலில் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர் கொரோனா பாதிப்பிலிருந்து ஒட்டுமொத்த உலகமும் விடுபட வேண்டும் என அவர்கள் வழிபாடு செய்தனர் ஈகை திருநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் மக்கள் தலைவியாய் தமிழகத்தில் கோலோச்சிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்துவிட்ட நிலையில் அவரது சொத்துக்களுக்கு யார் வாரிசு என்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விடை சொல்லிவிட்டது ஆம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அனைத்து சொத்துக்களுக்கும் அவரது அண்ணன் பிள்ளைகளான தீபாவும் தீபக்கும் தான் வாரிசுகள் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சென்னை போயஸ் தோட்டம் இல்லம் நீலகிரி மாவட்டம் கொடநாட்டில் உள்ள தேயிலை தோட்டம் உள்ளிட்ட தொள்ளாயிரத்து பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் உள்ளன இவற்றுக்கு தாங்கள்தான் வாரிசு என அறிவிக்க கோரி ஜெயலலிதாவின் மருமகள் தீபா மருமகன் தீபக் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர் மேலும் இந்த சொத்துக்களை நிர்வகிக்க தனியாக ஒருவரை நியமிக்க வேண்டும் என கோரி வழக்கறிஞர் புகழேந்தியும் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த இரு மனுக்களையும் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருபாகரன் அப்துல் குத்தூஸ் அமர்வு தீர்ப்பளித்தது அதன்படி ஜெயலலிதா விட்டுச் சென்ற அனைத்து சொத்துக்களுக்கும் அவரது அண்ணன் பிள்ளைகள் என்ற வகையில் தீபாவும் தீபக்கும் இரண்டாம் நிலை வாரிசுகள் என நீதிபதிகள் தீர்ப்பில் கூறினர் இந்த சொத்துக்களை இருவரும் நிர்வகிப்பதற்கான அனுமதியையும் அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் இருவரும் சமூக நல பணிகளுக்காக சில சொத்துக்களை தேர்வு செய்து ஜெயலலிதாவின் பெயரில் அறக்கட்டளை அமைக்கப் போவதாக கூறியிருப்பதையும் ஏற்பதாக நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இருவரும் ஜெயலலிதா சொத்தின் வாரிசுகள் என்பதால் அவரது போயஸ் தோட்ட இல்லத்தை அவர்களது அனுமதி இல்லாமல் தமிழக அரசு கையகப்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியுள்ளனர் மேலும் பொதுமக்கள் பணத்தில் தனியார் சொத்துக்களை கையகப்படுத்தி அதை நினைவிடமாக்க வேண்டுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள போயஸ்தோட்ட பங்களாவின் ஒரு பகுதியை மட்டும் நினைவு இல்லமாக மாற்றிவிட்டு எஞ்சிய பகுதியை முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் மாற்றி பயன்படுத்தலாமே என நீதிபதிகள் யோசனை தெரிவித்துள்ளனர் அதே சமயம் ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிக்க தனியாக ஒருவரை நியமிக்க கோரி வழக்கறிஞர் புகழேந்தி மற்றும் ஜானகிராமன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதற்கிடையே மீண்டும் வெள்ளிக்கிழமை வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தீபாவும் தீபக்கும் இரண்டாம் நிலை வாரிசுகள் அல்ல வாரிசுகள் என்று தீர்ப்பை திருத்தினர் அப்போது தீபா ஜெயலலிதா இல்லத்திற்கு சென்றதற்கு தமிழக அரசு வழக்கறிஞர் கடும் கண்டனம் தெரிவித்தார் கோடையின் முக்கிர காலமான அக்னி நட்சத்திரம் இந்த வாரத்துடன் விடைபெற்றது அதே நேரத்தில் தமிழகத்தில் பரவலாக மழையும் தொடங்கியுள்ளது நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்திய பல நகரங்களில் வெப்பத்தை போக்கி இதமான சூழ்நிலையை உருவாக்கும் வகையில் மழை கொட்டியது மதுரை மாநகரில் பெய்த மழையால் சாலைகள் ஆறுகளாக காட்சியளித்தன இதற்கிடையே இந்தியாவுக்கு நீர்வள ஆதாரமாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை வரும் ஒன்றாம் தேதி தொடங்கிவிடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார் தென் கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றத்திற்கு தாழ்வு உருவாக வாய்ப்பு இருப்பதால் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் நான்காம் தேதி வரை மீனவர்கள் அரபிக்கடல் அரபிக்கடலின் ஆழ்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்க வாய்ப்பு உள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகம் முடுத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்